ஹாய், திஸ் இஸ் போட்டோ ஃபியூட்டி 143. உங்களுக்காக ஒரு அற்புதமான புகைப்படத்தை கொண்டாந்து சேர்த்தாச்சுங்க. ஆமாங்க, நம்ம தாமிரபரணி படத்தில் நடித்த கருப்பாத கையால் யாரை பிடிச்சா அந்த ஹீரோயினி தாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா நம்மளுடைய இதயம் வீணாக போயிருங்க. ஸோ அதனால் உடனே ரெண்டு நாளாக உட்கார்ந்து இவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணேன். அப்படி செலக்ட் பண்ணி பார்க்கையில் இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, இவங்க ஒரு பியூட்டி சலூன் வச்சுருக்காங்க, இது இல்லாமல் யூடியூப் சேனல் வச்சு அதுக்குள்ள வந்து தன்னுடைய குழந்தையவங்களும் சேர்ந்து நிறையா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, வெளியூர்லாம் போகிறாங்க, ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்க, இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தேன். அதே மாதிரி இவங்க வந்து பியூட்டிஷன், அந்த பியூட்டி சலூனில் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்காங்க. இவங்க கேரளாவில் வச்சுருந்துருப்பாங்க போல. இவங்க அதிகமாக தமிழ் ஃபிலிமில் நிறையா நடிச்சிருக்காங்க. இவங்க பிறப்பால மலையாளியாக இருந்தாலும் தமிழ் ஃபிலிமில் நிறையா நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய அழகான இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கல என் மனசுல தோன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இவங்களுடைய புகைப்படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எந்தவித கவர்ச்சியுமே இருக்காது, ஆனா ஒரு அழகான ஒரு காட்சியான ஒரு லுக் இருக்கும். ஒரு ஃபேமிலி லுக்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம ஏன்னா நம்மளுக்குலாம் வந்து வீட்டுல அம்மா எல்லாரையும் நம்ம பாக்குறோம்ல, ஸோ அவங்கள வந்து ஹோம்லி லுக்கா நம்ம பார்ப்போம், அது நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்கும். அந்த ஒரு லுக்கை நான் வந்து உங்களோட பார்த்தேங்க. இவங்களுடைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு, ரொம்ப கிளாசிக்கா இருந்துச்சு. இவங்களுடைய அந்த குண்டு கண்ணங்கள்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய ஓல்டு ஃபோட்டோஸ்லேருந்து நியூ இப்போதைக்கு இருக்க லேட்டஸ்ட் லுக்கு வரைக்கும் அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். புகைப்படங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கங்க, புகைப்படங்கள் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஒரு நடிகைகளுடைய புகைப்படம் நீங்கள் தேடுறீங்க. ஸோ நம்ம எந்த ஒரு நடிகையுமே வந்து நம்ம வந்து ஒரு கவர்ச்சி நோக்கத்தில் பார்க்கல, நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நடிகைகளுடைய புகைப்படங்களை செலக்ட் பண்ண அவங்களுடைய புகைப்படங்களை நீங்கள் பார்த்து ரசிப்பதும், அதுவும் இல்லாமல் நிறைய நடிகைகளுடைய புகைப்படங்களை நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு பாலமாக தான் இருக்கிறோம். வெறும் புகைப்படங்களை மட்டும் நம்ம போடுறதுனால பெண்களை வந்து ஒரு வேறு பொருளாக நம்ம பார்க்குறதுக்காண்டி அந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் நம்ம எடுக்கிறதுல செலக்ட் பண்ணுறதில் அவங்களுடைய ப்ரொஃபைலில் என்னென்ன மாதிரியாக இருந்தது, அதாவது நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு இவங்க இவ்வளோ இவ்வளோ புகைப்படங்கள் இருக்குது, இவங்க வந்து இப்போ இந்த லுக்கில் இருக்காங்க, இந்தந்த இவ்வளோ ட்ரெஸ் வேரியன்ஸ் இருக்குது, ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எவ்வளோலாம் இருக்குது, ஃபேஷன் இன்றைக்கி எவ்வளோ ஃபேஷனாக இருக்காங்க, இப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. அதுதான் இவங்களுடைய புகைப்படங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனுங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் நம்மளுடைய ஃபோட்டோ ஃபியூட்டி 143 கமெண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க. ஓகேங்க, இந்த ஆக்ட்ரஸ் முக்தா அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களுடைய ஃபோட்டோஸ் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க கேரளாவில் பிறந்தாலும் தமிழ் ஆக்டிங்கில் நிறையா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நான் வந்து கீழே லிங்க் போடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க அவங்க ஃபோட்டோஸு அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸில் பார்த்து ரசிக்கலாம். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் யூடியூப் ஃபோட்டோ 143 சர்வா தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் யார் ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.